அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வா பர்கத்துஹூ வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக் பாத் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டங்களை வந்து அல்லாஹ் நீக்க வேண்டுமா இந்த எண்ணத்தை கைவிடுங்க அல்லாஹ் நிச்சயம் நீக்குவான் இன்ஷா அல்லாஹ் இதான் இன்றைக்கி உள்ள டாபிக் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்களாக வச்சிருக்கணும் அந்த எண்ணங்களை நீங்கள் கைவிடும் போது அல்லாஹு இன்ஷா அல்லாஹ் உங்க கஷ்டங்களை எல்லாத்தையுமே நீக்குவான் தான் அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரசூல் சல்லாகி அழகி விசிலம் அவங்க கூறியதா வந்து ஹதீஸ்ல பதிவிடப்பட்டிருக்கு அதாவது அபுதாவுத்ல பதிவிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த எண்ணத்தை நீங்க கைவிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சகுனம் பார்க்காதீர்கள் அது இணைக்கு இணை கற்பத் இணை கற்பிப்பதில் வந்து அதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு நபி சொல்லா ஹலிகூசிலம் வந்து மூன்று முறை கூறியதாக அந்த ஹதீஸ்ல பதிவிடப்பட்டிருக்கு அதாவது நபிசுல்லா அலி உஸ்லம் அவங்க சொல்லி இருக்கதா வந்து பதிவிடப்பட்டிருக்கு அதாவது அப்படி என்ன சகுனம் பார்க்கறது அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது சரி இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் சகுனம் பார்ப்பாங்க சகுனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வெளியில் கிளம்புறோம் ஒரு பூனை வருது நமக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐயோ நான் வெளியில் கிளம்பிட்டு இருந்தேன் இடையில வந்து பூனை வந்துருச்சு ஸோ வந்து இது வந்து சகுனம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் அது வந்து ஒரு சகுனம் அது வந்து ஒரு இணை கற்பித்தலுக்கு ஒரு சரிசமமான ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவது காக்கா வந்து வீட்டில் கத்தும் காகம் கத்தும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விருந்தாளி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காகம் வந்து வீட்டை வந்து சுற்றி சுற்றி வரும் உடனே எனக்கு பணம் வரப்போகுது கத்திக்கிட்டே இருக்க காகம் வந்து வீட்டை சுற்றி சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு சகனம் பார்ப்பாங்க அதுவும் இணை கற்பித்தல்ல ஒன்றா வந்து நம்ம ரசோல் சரலாக ஹெலிகோஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருப்போம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்க நான் வெளியில் கிளம்பிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேன் ஒரு விஷயத்துக்காக இவங்க முகத்தில் நான் முழிச்சுட்டு போயிட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணை கற்பித்தல்ல ஒரு விஷயம் அதாவது பார்த்தீங்க நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இப்படி பண்ணியிருந்தால் இப்படி ஆயிருப்பேன் தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் இல்லைன்னா வந்து நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்குவாங்க அதுவே அதுவும் ஒரு சகுனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாவிடத்தில் இருந்து மட்டுமே நடக்குது அப்படின்னு நம்பணும் முதல்ல இந்த சகுனம் பார்க்குற விஷயத்த நம்ம கைவிடணும் அவ்வாறு கைவிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ் வந்து நீக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசில்சரலாக யூஸில் வந்து சொல்லியிருக்கதா நமக்கு வந்து ஹதீஸில் வந்து இடம் பெற்றிருக்கு இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ